பாதரத்து சிகிச்சை மூலம் சரியாகும் நோய்கள், அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரியாகும் நோய்கள் சொல்லிட்டு அந்த சிறு விளக்கத்தை பார்த்துட்டு ஆஸ்துமா குணமாகுமா சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பாதரத்து சிகிச்சை மூலமாக மேக்சிமம் எல்லா விதமான வியாதிகளுக்குமே ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். அதில் ரொம்ப மோசமான வியாதிகளுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதனால தான் பாதரத்த சிகிச்சை ரெஃப்ளக்ஸாலஜி அப்படின்னு பேர். அதுக்கு பேர் ரெஃப்ளக்ஸ், அதாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி திரும்ப வந்து ஆக்டிவ் கொண்டு வரதுக்கான அளவுக்கு வந்து அதில் சக்தி வந்திருக்கும். அப்போ அதில் சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ரத்தத்தில் இருக்கக்கூடிய தன்மை, உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான குளுக்கோஸுக்கு அதிகப்படியான குளுக்கோஸ் எப்போது ரத்தத்தில் உற்பத்தி ஆகுதோ அதுவே என்னவாகுது, சர்க்கரை நோயாக உடம்பில் சுற்றிட்டு இருக்குது. அந்த தன்மையில் இருக்கவங்களுக்கு பாதரத்தை சிகிச்சை செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு ஓரளவுக்கு தீர்வு வந்து கிடைக்கும். அந்த தீர்வின் மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் அடுத்த நிலைக்கு உடம்பை கொண்டு போய் இந்த பாதரத்தை சிகிச்சையின் மூலமாக நோய் தன்மையிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்க தொடங்கும். அதே மாதிரி தான் ஆஸ்துமாங்கிறது. இப்போ இந்த ஆஸ்துமாவுக்கு வந்து பாதரத்தை சிகிச்சை செய்ய 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 நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இலகி அது வெளியே வந்து வர வச்சு அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அப்போ ஆஸ்துமா வந்து அதில் சரி பண்ண முடியும். அவங்க உடம்புல அந்த ஆஸ்துமா நோய்களுக்கு இந்த ஆஸ்துமா நோயினால் வேறு ஏதாவது விளைவுகள் ஏற்பட்டிருந்தால் அதுக்கு தகுந்த உணவு அல்லது மருந்து அப்படிங்கிறத எழுதி கொடுத்துட்டு பாதத்துக்கு சிகிச்சையும் சேர்த்து செஞ்சால் ரொம்ப விரைவாகவே என்ன பண்ணுறோம், அதில் வந்து தீர்வு வந்து முழுமையாக கிடைக்கும். அதே அந்த ஆஸ்துமா நோயாளிகளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருந்து நுரையீரலில் நீர் கோர்த்து அதனால் வரக்கூடியது, இல்லை நுரையீரலில் வந்து சளி கட்டியாக செட்டி சேர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட தொடர்பில் வரக்கூடியது, இல்லை ரத்தத்தின் சக்தி குறைபாடுகள் அதிகமாகி அதில் வேறு ஏதாவது உறுப்புகள் உடலில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் நுரையீரல் பாகத்தில் அந்த ஆஸ்துமாங்கிறது வர தொடங்குது, இல்லைன்னா அந்த ஆஸ்துமா நோயாளி வந்து வேலை செய்யக்கூடிய இடம் அதிகமாக புழுதிகள் நிறைஞ்சதோ அல்லது பஞ்சுகள் நிறைந்ததோ தூசிகள் வந்து அதிகமாக உள்ளே போகக்கூடிய இடத்துல வேலை செய்கிறதோ இந்த காரணத்தினால ஆஸ்துமாக்கள் ஏற்படுவது இப்படி ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ அதையெல்லாம் தவிர்த்து அதற்கப்புறம்தான் அந்த நோய் தன்மை தீரும். அப்போ அதெல்லாம் தவிர்க்கணும் அந்த பேஷண்ட்டுங்கிறவங்க. ஏன்னா பாதத்தை சிகிச்சைன்னு சொன்னவொடனே பாதத்தை வந்து முழுக்க முழுக்க ஒரு அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக இந்த மாதிரி டக்குன்னு ஆஸ்துமா போயிடும் அப்படின்னா அந்த ஆஸ்துமா போவதற்குரிய காரணம் எதுவெல்லாம் இருக்குதோ அந்த காரணியில் என்ன பண்ணணும், அது எல்லாத்தையும் பார்த்து சரி செய்ய தொடங்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நுரையீரல் பகுதி இதுதான், இதுதான் நுரையீரல் பகுதி. இந்த நுரையீரல் பகுதியில் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அங்கே இருக்கக்கூடிய என்ன ஆகும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறும். அப்போ ஆஸ்துமா நோயாளிகளுக்கு காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை அந்த மாதிரி வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது நல்லபடியாக வந்து நுரையீரல் தன்மையில் இருக்கக்கூடிய சளி வெளியேறி தீர்வு கிடைக்கும். காலையிலையும் மாலையில் மட்டும் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அப்பையும் ஒரு நல்ல தீர்வு வந்து கிடைக்கும். காலை மாலை தவிர்த்து ஏதாவது ஒரு வேளை மட்டும் கொடுக்குறதுல ஒரு தீர்வு கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் பண்ணும்போது ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போது எந்த அளவுக்கு நம்ம பாதரத்து சிகிச்சை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த தீர்வு வந்து ரொம்ப அற்புதமாக வந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மனிதராக வாழ்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ பாதரத்து சிகிச்சை கண்டிப்பாக ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க, இதய சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, கிட்னியில் கல் இருக்கிறவங்க, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் அடிக்கடி நெஞ்சில் குத்து இருக்குன்னு சொல்கிறவங்க, குதிகால் வலி கொண்டவர்கள், பித்த வெடிப்பு இருக்கிறவங்க, ஷோல்டர் பெயின் இருக்கிறவங்க, கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, காதுகளில் குறைபாடு இருக்கிறவங்க, மூளையில் அறிவு திறனில் குறைபாடு இருக்கிறவங்க, பக்கவாத நோய் கொண்டவர்கள், ஒரு பக்க வாதம் வந்தவர்கள், சிறுகுடல் பிரச்சனை இருக்கிறவங்க, குடல் இறக்கம் கொண்டவர்கள், வயிற்றில் வந்து கேஸ்ட்ரோஆஸ்டிக் அப்படின்னா ஒரு பார்த்திங்களா அந்த மாதிரி கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க, பித்தம் சம்மந்தமான நோய் தன்மை, இப்படி எல்லா விதமான தன்மைக்கும் பாதரத்தை சிகிச்சைங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், சாதாரணமானதில்லை. அப்படி இருக்கும்போது ஆஸ்துமாவெல்லாம் தூக்கி சாப்பிடலாம். அப்படி ஆஸ்துமாவை இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட அதுக்கு தகுந்த உணவும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக அவங்க ரிகவர் ஆகுறதான் என்னுடைய ஒரு கருத்து. மற்றபடி ஆஸ்துமா நோயாளி இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாதரத்து சிகிச்சை வந்து இப்போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மகனோ அல்லது அவங்க கணவரோ, இல்லைன்னா கணவனுக்கு பிரச்சனை இருக்குன்னா மனைவியோ, அவங்களே வந்து பாதரச சிகிச்சை கற்றுக்கிட்டு வெளியே வைத்தியத்துக்கு கூட்டு போகாமல் அடிக்கடி அவங்க அந்த ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு நல்ல ரிலாக்ஸன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை ரிலாக்ஸ் கொடுத்தாங்கன்னா ரிலாக்ஸன் கிடைச்சி சீக்கிரமாகவே அவங்க மருந்து மாதம் சாப்பிட்றது வெளியே வந்து அவங்களோட ஆரோக்கிய தன்மைக்கு வரதுக்கான வாய்ப்பு இந்த பாதரச சிகிச்சையில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சுகருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு
ப்ரெஷர் கொடுக்க 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 என்ன ஆகும், கொஞ்சம் கிட்னியோட ஆக்டிவேஷன் லெவல் நல்லாயிருக்கும். கிட்னி வந்து யூரின் போய் போய் ரொம்ப சோர்ந்து போயிருக்குது, பிளாடர்லாம் சோர்ந்து போயிருக்குன்னா அந்த பாரதிய சிகிச்சை கொடுக்க கொடுக்க அந்த சோர்வு தன்மை நீங்கும். எந்த நாட்பட்ட வியாதி உடைய ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்களுக்கு பாதத்தில் அழுத்தம் கொடுத்து சிகிச்சை செய்யும் பொழுது அந்த நாட்பட்ட நோயினால் ஏற்பட்ட அசௌகரியம் என்பது என்னாகும் தெரியுமா? உங்களுக்கு முழுமையாக ஓரளவுக்கு முடிவுக்கு வந்து ஒரு தீர்வினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத உத்தரவாதம் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு முழுக்க முழுக்க இதிலிருந்து வரக்கூடியது, உங்களுடைய பாதத்திலிருந்து வரக்கூடிய இது. நம்மளுடைய அனைத்து விதமான இயக்கமும் எங்கே இருக்கும், பூமியை நோக்கி இருக்கும். அப்போ பூமியிலிருந்து தான் ஒரு மனுஷன் பிறந்திருப்பான், செடி வந்திருக்கும், கொடி வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். அப்படி வந்திருக்கக்கூடிய அந்த தன்மையில் அந்த பூமியோடு தொடர்புடைக்கக்கூடிய பாதத்தில் அழுத்தம் கொடுக்கும்போது நோய்த்தன்மை மிக விரைவாக தீரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், பாதத்தை சிகிச்சையை எடுத்து உங்களுக்கு தேவையான சர்க்கரை நோயை போன்ற அளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலையில் இதுவும் ஒரு கருவியாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆஸ்துமா சாதாரணமாக இருந்து வேறு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா முழுமையான தீர்வுக்கு இதை மட்டுமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு அதனோடு வேறு ஏதாவது தாக்கம் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு மருந்து மற்றும் இந்த சிகிச்சை எடுத்துக்கும் போது சிறப்பாக இருக்கும். நல்ல அற்புதமான ஒரு வைத்தியம் பாதத்து சிகிச்சைங்கிறது, ரொம்ப மிராக்கிள் பண்ணியிருக்குது. ஏகப்பட்ட அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சது பாதத்து சிகிச்சை. எந்த விதமான சைட் எஃபெக்ட் இல்லாமல் நார்மலாக ஒரு மனுஷன் நடந்துட்டு வரான், ஒரு 10 நாள் வந்து காட்டுத்தனமாக வேலை செய்கிற மனுஷன் இருந்தால் கூட அவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த பாதத்து சிகிச்சை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அவருக்கு உடம்புல இருக்கக்கூடிய அலுப்பு தன்மை அப்படிங்கிறது காணாமல் போய் அவர் ஆரோக்கியமான ஒரு மனிதராக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். அது பாதத்தை சிகிச்சை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா, செய்யுங்க, நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.